அனைவருக்கும் வணக்கம். கொளஞ்சி தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செட்டிநாடு கரம் மசால் பொடி எப்படி அளவுகளில் நம்ம அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் டீஸ்பூன். நான் இந்த டீஸ்பூன் அளவுகளில் தான் எல்லாத்தையுமே அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 வரமிளகாய், 4 பெரிய பட்டையை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 அன்னாசிப்பூ, 5 பிரிஞ்சி இலை, 15 கிராம்பு, 15 ஏலக்காய், 6 மராட்டி மூக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த செட்டிநாடு கரம் மசால் பொடி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதையும் வறுக்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதையும் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சூடாகிறதுக்கு டைம் எடுக்கிற மராட்டி மூக்கு, பட்டை, அன்னாசிப்பூ மூணையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் 3 பேட்சாக போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் கடாய் நல்லா ஹீட் ஆனதையும் சிம்மில் வச்சு முதல்ல இதை நாம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சூடாயிடுச்சு, நாம் எடுத்துக்கலாம். இப்போவும் ஸ்டவ் சிம்மிலேயே தான் இருக்கணும். நம்ம ஒவ்வொன்றையும் சிம்மில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும். இப்போது வரமிளகாய், கொத்தமல்லி, ஏலக்காய், சோம்பு இதை வந்து நம்ம 2வது பேட்சாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நாம் தீயை கொஞ்சம் கூட அதிகப்படுத்தக்கூடாது. இந்த கடாய் சூட்லேயும் சிம்மிலையுமே தான் இதை நம்ம சூடு பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு அதெல்லாம் சூடாகி வந்தாலே போதும். இப்போ நாம் இதையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கிராம்பையும் சீரகத்தையும் போட்டு நாம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாலே போதும். இது கடாய் சூட்லேயே சூடாயிரும். சீரகம் பொரியற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ நாம் இதை 3 பேட்சாக வறுத்தெடுத்தாச்சு. இது கூட பிரிஞ்சி இலையையும் கல்பாசியையும் போட்டு கடாய் சூட்லேயே நாம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலையும் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இது ஒரு 5 செகண்ட் நம்ம சூடு பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கடாய் மட்டும்தான் சூடாக இருக்குது. இந்த சூட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை போட்டு கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம். இப்போ நாம் சூடு பண்ணி எடுத்ததையெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நாம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதை நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சாச்சு. அரைச்ச உடனேயே இதில் இருக்கிற மூடி நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. நெடி வந்து நமக்கு ஒத்துக்காது. 2 செகண்ட் கழிச்சதுக்கப்புறம் இதை நல்லா நாம் இந்த பொடியை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஃபைன் தூளாக கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு சலிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நமக்கு செட்டிநாடு கரம் மசால் பொடி தயாராகிடுச்சு. இதை வந்து நாம் எல்லா விதமான கிரேவிகளுக்குமே பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இந்த அளவுகளோடவே செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொளிஞ்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.